வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் இலக்கியா. நீங்கள் அனைவரும் தோசை சாப்பிட்டிருக்கீங்க சரியா? சீனாவில் தோசை மாதிரியான காலை உணவு எப்படிப்பட்டது என்னுடன் பார்ப்போம். பாருங்க, இது மாவு குழம்பு. நண்பர்களே, இப்போ கொஞ்சம் தோசை மாதிரி அந்த வடிவம் தோன்றியுள்ளது சரியா? பாருங்க, இது பூரி மாதிரியான பொரியல் உணவு. நண்பர்களே, இது தயாரிக்கப்பட்டது சீனா மொழியில சென் பிங் குவது என்று சொல்லுவோம். இப்போ நான் ருசிக்க போறேன். மிகவும் மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்குது. சீனாவின் தோசை செம சூப்பர்.